மியான்மரில் சிக்கித் தவித்த 22 பேர் சென்னை திரும்பிய நிலையில் தமிழ்நாடு அரசு செலவில் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து தகவல் தொழில்நுட்ப பணிகளுக்காக ஏராளமானோர் மியான்மருக்கு சென்றனர். அங்கு சட்டவிரோதமான பணிகளை செய்யக்கோரி துன்புறுத்துவதாகவும் தங்களை மீட்க வேண்டும் எனவும் ஏராளமானோர் வீடியோ வெளியிட்டு கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பில் இந்திய தூதரக உதவியுடன் கடந்த மாதம் 26 பேர் மீட்கப்பட்டனர். மூன்றாவது கட்டமாக 22 பேர் மீட்கப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை அயலக வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வரவேற்றார். 22 பேரும் தமிழ்நாடு அரசு செலவில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விதிகளை மீறி செயல்படும் ஏஜென்ட்டுகள் மீது குண்டர் சட்டம் பாயும் என தெரிவித்தார். முதல் கட்டமாக திருச்சியில் 2 பேரும் குண்டாஸ் போட்டிருக்கோம். எல்லா முகவரோளியும் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற 118 பேர், இந்தியாவில் இருக்கிற 3000 மேற்பட்ட ஏஜென்ட்டுகளுடைய கூட்டம். இவரு தான் வீட்டு மாடியில காய்கறி பழங்களை வளர்க்கிறாரு. மாசத்துக்கு 40-50,000 அதுல சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அந்த வாரத்துல வந்து நாம நடத்தணும். அந்த கூட்டத்தின் வாயிலாக பல விழிப்புணர்வுகள் ஏற்பட்டது இருக்கிறதா? அங்கங்க தொலைபேசியிலிருந்து செய்திகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நான் தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் உயிர் பயிற்சி வந்ததே பெரிய விஷயமா நினைக்கிறோம். இது எங்களுக்கு ரெண்டாவது ஒரு மறுபிரிவுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையான ஒரு இடத்துல தான் நாங்கள் இருந்தோம். தூத்துக்குடி ரயில் நிலையத்துக்கு தொலைபேசியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று மாலை 6 மணி அளவில் தொலைபேசியில் நபர் ஒருவர் பேசியுள்ளார். அப்போது முத்துநகர் விரைவு ரயில் சென்னை புறப்படுவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு ரயில் நிலையத்தில் குண்டு வெடிக்கும் என கூறி இணைப்பை துண்டித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாயுடன் ரயில் நிலையத்துக்கு சென்று தீவிர சோதனை நடத்தினர். எனினும் சோதனையில் வெடிகுண்டு ஏதும் சிக்கவில்லை. இதற்கிடையே தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த நபர் குறும்பூரை அடுத்த சேதுக்கு வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த கணேசமூர்த்தி என்பதும் குடிபோதையில் மிரட்டல் விடுத்ததும் தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்தனர். நேற்று இரவு 8:15 மணிக்கு சென்னை புறப்பட வேண்டிய முத்துநகர் விரைவு ரயில் அரை மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது.